அருமையான முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம்மா உடையார் இருக்காங்க, அதே போல் அண்ணன் பொண்ணையும் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே செங்கோட்டையன் தங்கமணி உட்பட எல்லாருமே களத்தில் இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் ஈரோடு மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்தது அதிமுக தான். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் ஈரோடு மாவட்டத்துக்கு வரவில்லை. அதே போல் புரட்சித் தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்களை 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் ஸ்மார்ட் சிட்டி கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள், அதே போல் எங்களது வேட்பாளர் தென்னரசு அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அதே போல் அனைத்து மக்களுக்கும் பல திட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு கீழ்த்தட்டு மக்களிலிருந்து அனைத்து மக்களும் இன்றைக்கு தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் ஓடி ஓடி வந்து பணியாற்றுவார் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே திமுக குறிப்பாக இந்த 21 மாத ஆட்சியிலே எந்த திட்டமும் தரவில்லை. இன்றைக்கு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணத்தை மட்டும் நம்பி இந்த தேர்தலில் நிற்கிறார்கள். 21 மாதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டுக்குள்ளை அடித்து அந்த பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறார்கள். அது நடக்காது என்றால் மின்சார கட்டணம் கடுமையான உயர்வு, அதே போல உரிமைத்தொகை இன்னைக்கு 20 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ 21,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கணும். வந்ததுமே வந்து தரன் சொன்னாங்க குடும்ப தலைவர்களுக்கு. அதே போல சொத்து வரி கடுமையான உயர்வு, பால் விலை உயர்வு, ஆகவே இன்னைக்கு கடுமையாக மக்கள் பாதித்திருக்கிறார்கள். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள். உறுதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக குறிப்பாக எடப்பாடியார் அற்புதமான ஆட்சியை தந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 7.5% உட்பட பல்வேறு திட்டங்கள் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார். எடப்பாடியாருக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக எங்கே பார்த்தாலும் எடப்பாடியார் போடுறதுல கண்டிப்பாக உங்களுக்காக விட்டு 4.5 மாதம் ஆட்சி பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் போயிடும், 1 வருஷத்தில் போயிடும் சொன்னாங்கன்னா அற்புதமாக முழுமையாக ஆட்சியை கண்டு 2021 தேர்தலையும் கூட எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டியது ஒரு விபத்து மாதிரி திமுக ஸ்டாலின் வந்துட்டார். கண்டிப்பாக இந்த தொகுதி இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறாங்க, கடுமையாக எல்லாத்தையும் கூட அடைச்சி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, ஒரு வீதியில் 4 தேர்தல் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் வந்து எடுத்தாங்கன்னா இன்றைக்கு எதிர்கட்சி வேட்பாளர் இன்றைக்கு திமுக கூட்டணி வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். அந்த மாதிரி இன்றைக்கு விதிகளை மீறிட்டு இருக்காங்க. ஆகவே எங்களுடைய வேட்பாளர் எளிமையான வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வெற்றி உறுதி. தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்குமா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு இது முக்கிய அடித்தளமாக விளங்கும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இந்த தொகுதி மட்டுமல்ல இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகுவது உறுதி. அமைச்சர் செஞ்சி முஸ்தர் சிறுபான்மையின்